ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏன் டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம சேல் பண்ணணுமா, ஸோ அதை சேல் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கே ஒரு ரெண்டு விதமாக இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம வந்து சைன் அப் பண்ணாலே காசு கொடுப்பாங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து சேல் பண்ணி கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு சைன் அப் பண்ணி, அதாவது என்னென்னா ஒரு லீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா $1 $5 வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். பட் இந்த சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டுக்கான நேம் பார்த்திங்கன்னா ஷேரஸேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட்டு தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு $500 வரைக்கும் தாராளமாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு, எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். சரி, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து வீடியோ கீழே இருக்கிற பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தோன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் பேஸ் இருக்கும். ஸோ இதில் சைடில் இருக்கிற அந்த 3 dots வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நம்ம வந்து இப்போ தான் சைன் அப் பண்ண போகிறோம். அந்த சைன் அப் அப்படிங்கிற ப்ராசஸிங்கில் சைடில் இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணிட்டு மெர்சன் ஏஜென்சி ஐஓ எடுத்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட். ஸோ நம்ம வந்து அஃபிலியேட் தான் நம்ம பண்ண போகிறோம். அஃபிலியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு உள்ளே வந்துருங்க. step 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராசஸிங் கேட்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்ட அக்கௌண்ட் இருக்கனால நான் வந்து திரும்ப அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்து வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பிளாகரில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியும் பிளாகர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிளாகர் இல்லை அப்படின்னா www.google.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெப்சைட் ஆட் பண்ணிட்டு இந்த இதில் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய கண்டென்ட் வந்து அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய வெப்சைட்டில் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நோ நோ நோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெர்சன்ஸு செக் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ பேயபிள் டு அதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்சஸ் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஸோ மித்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அட்ரஸ்லேருந்து எல்லாமே ஃபில்லப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றின ஏதாச்சும் ஒரு 4-5 இங்கிலீஷில் வந்து ஒரு 4-5 வேர்டம் தான் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இந்தியன் மொபைல் நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரி கோடு கேட்டால் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஏரியா என்ன கோடோ அதை நீங்கள் வந்து ஜிப் கோடு கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் சூஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராசஸிங்லாம் முடிஞ்சுது. சூஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுனா பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, இல்லைனா பேபால் கொடுங்க. அதே சமயத்தில் பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுனாலும் அது கொடுத்து கம்ப்ளீட் சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும், ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 5 minutes ஒரு 10 minutes வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து அப்ரூவல் ஆயிரும். ஸோ அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, எல்லாமே அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள மெயின் பேஜ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதில் வந்து நம்ம எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து மெயின் பேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஏர்னிங் மெத்தட் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற மெர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து சர்ச் பார் மெர்சன்ஸ்ன்றது பார்த்திங்களா, ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான மெர்சன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் ஆட் ஆகும். பட் அதில் வந்து நம்ம இன்னொரு மெத்தட் நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டிய இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாடிஃபை சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, ஸோ லாஸ்ட்டில் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பெர் லீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு சேலும் பண்ண போகிறது கிடையாது. பெஸ்ட்டு அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது அந்த பெர் லீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா. ஸோ சைன் அப் பண்ணுற மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வேணும். ஸோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். பெர் லீட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஆட்டோ அப்ரூவல்னு கொடுங்க. ஸோ ஆட்டோ அப்ரூவல் எதுக்கு கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ரூவல் கொடுத்த அடுத்த அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹோஸ்டிங்கோ இல்லை அப்படின்னா ஒரு நான் பாருங்கள் நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த செகண்டே லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆட்டோ அப்ரூவலை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு இதில் எதுவுமே கொடுக்க வேண்டாம். கீழே இருக்கிற சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து
சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸிங் போயிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினான பேஜ். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். சரி, இதில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். வெரி சிம்பிள் மேட்ரு தான். நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், இதில் வந்து கீழே வந்து பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர் லீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $15 கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ $15 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபீஸ் சம்திங் வருது. சரி, இதில் வந்து நம்ம பெர் லீடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து $15 வந்து உங்களுக்கு கம்ஷனாக கிடைக்கும், அஃபிலியேட் கம்ஷனாக கிடைக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வெப்சைட் இது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் கார்னர் ஹார்டன், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸிங் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்து லீடுக்கு கொடுக்குறாங்க, ஃபெர் லீடுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இதை சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஜாயின் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐ ஹேவ் யூ ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஐ ஹேவ் ப்ரொமோட் யூடியூப் அண்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ மேலே இருக்கிற அந்த அஃபிலியேட்ஸ் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு ஜாயின் த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து இப்போதைக்கு அப்ரூவல் கிடையாது. ஸோ அப்ரூவல் உள்ளதாக பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் இன்னொன்று சூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹனி ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பாக்ஸ் வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அக்ரிமெண்ட் இல்லாத ஆப்ஷனாக வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை, அதனால் மேலே இருக்கிற அஃபிலியேட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஐ ஹாவ் ப்ரொமோட் யூடியூப் அண்ட் வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஜாயின் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிட வேண்டியதான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்ரூவ்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கான எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் நம்மளுக்கான லிங்க்கிலேருந்து நம்மளுக்கான பேனர்லேருந்து ஸோ எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த பேனரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் ஆட் பண்ணி ஸோ அதில் வந்து அவங்க கிளிக் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாலும் அது மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஷேர்சேல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையவே வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் நான் சொல்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஒரு $200 வரை ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறேன், சன்ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்கை, இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், அதாவது என்னென்னா நம்மளோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிருக்குது, காபி மெர்சண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் சோசியல் மீடியாஸுக்கு வந்து ஷேர் பண்ணி ஜஸ்ட்டு வந்து அவங்க அந்த சன்ஸ்கையில் போயிட்டு ஒரு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணாலே போதும், ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுடைய மெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சன்ஸ்கை அப்படிங்கிற நேமில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டுக்கு ஒரு $2 வந்து நம்மளுக்கு ரெவன்யூவாக வந்து நம்மளுடைய ஷேர்சேல் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கிற அந்த பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கனால வந்து உங்களுக்கு அவ்வளோ புரிஞ்சிருக்காது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதில் வந்து பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மினிமம் $50 ரீச் ஆன உடனே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட், பேபால் அக்கௌண்ட், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணி விட்ரா எடுத்துக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். ஸோ அந்த சைட்டுக்கான லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்னது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்காது, அதாவது என்னென்னா ஒரு சில பேத்துக்கு வந்து புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேத்துக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கனால வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நீங்கள் வந்து உங்களை நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒரு ஏர்னிங்ஸ் வருது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சைட்டு வந்து பெஸ்ட்டான சைட்டு தான், நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு ஒரு சைனப்புக்கே பார்த்தீங்கன்னா $10 to $20 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்க நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
பட் இதை வந்து நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இதன் மூலமாக வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போதைக்கு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த மெர்சன்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அதன் மூலமாக ஏர்ன் பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து இதில் வந்து இன்னும் அதிகமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, நம்ம வந்து எப்படி ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா வாட்ஸ்அப்லேயோ, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் நம்ம எப்படி போஸ்ட் போடுறது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட் மூலமாக வந்து எப்படி ட்ராஃபிக் கொண்டு வருது, ஸோ அப்படிலாம் அதை பற்றிலாம் எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.